வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே. ஸோ NSWIS அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் சிவிலைசேஷன் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அவ்வளோ ஈஸியான டாப்பிக்கு. ஆனால் இதிலிருந்து நமக்கு வந்து TNPSC எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஸோ 4+ கொஷின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இண்டஸ் சிவிலேஷன் அப்படிங்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் கிடையாது, இது வந்து 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. ஓகேங்களா? இதை மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கவர் பண்ணால் தான் இதில் நமக்கு வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இண்டஸ் சிவிலைசேஷன் படிச்சிட்டேன் சார், ஆனால் வந்து அது கிரெடிட்டடாக வந்து கொஷின் கேட்கவே மாட்டாங்க. கொஷின் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது 7th, 8th, 9th, 11th எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் 1x1 உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் ஸோ மற்றவங்க யூஸ் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்ண முடிக்கிட்டே சொல்லிடுவேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஈஸியான ஒரு டாப்பிக்கு, ரைட்? ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட குட் லக்கு நம்ம இது ரிலேட்டடாக ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சினி ஃபீல்டு நமக்கு இது ரிலேட்டடாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்துறேன். அந்த படம் பேர் வந்து மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அந்த படம் வந்து மொஹஞ்சதாரோ. அதில் நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் கிருத்திக் ரோஷன், அதே மாதிரி வந்து பூஜா ஹெர்ஜே ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது ரிலேட்டடான வந்து படம் தான் அந்த படம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், அது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த லெசன் நம்ம பெருசாக அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பேஸ். ஓகேங்களா? இந்த 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் வந்து பேஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் ஸோ வால்யூம் 1ல் ஸோ லெசன் நம்பர் 3ல் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 144ல் இருக்குது. ஓகேங்களா? இதே பாடத்தை நான் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த லெசனில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. மொத்தம் ஒரு 12 பேஜ் தான் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இதை வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஓவர் வியூ பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நாகரிகங்கள் அப்படிங்கிறது நிறைய நாகரிகங்கள் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறின விஷயம் தான், கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இல்லை அப்படிங்கிறதுக்கும் ரெக்கார்டு இல்லை, இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருந்த ரெக்கார்டு கிடையாது. ஸோ உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய கிரியேச்சர்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச டைனோசர்லாம் இருந்துச்சு. அப்புறம் சில விலங்குகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாகரிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இயற்கை பேரிடர்களாலையும் இல்லை நிறைய வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னாலையும் அழிஞ்சு இப்போ நம்ம கடைசியாக இருக்கிறது மனித இனம் மட்டும்தான், மனித நாகரிகம் மட்டும்தான். இந்த மனித நாகரிகத்துக்குள்ளேயே நிறைய நாகரிகங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்குங்க. ரைட்டுங்களா? அதில் ஒரு வந்து ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம்னா நம்ம சிந்து வெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறத இண்டஸ் சிவிலைசேஷனாகவும், ஸோ சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிறத சிந்து நாகரிகமாகவும் இந்த புது டெக்ஸ்ட் புக்கில் மாற்றிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. ரைட். இதில் மொத்தம் 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 டாபிக் அப்படின்னா, இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இங்கே வந்து நாகரிகம் அப்படிங்கிறது வந்து சிந்து நாகரிகம் சொல்ல முடியாதுங்க, நம்ம சிந்து நாகரிகம் இருந்து கூட வந்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட வந்து எவ்வளவோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இப்போ என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்ககிட்டையும் இருந்திருக்கு. அதே நம்ம யூஸ் பண்ணுறதே இந்த ஹவுஸு, அதே நம்ம ஹவுஸ் ஹோல்ட் மெட்டீரியல்ஸு, நம்ம வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம், முனிசிபாலிட்டியில் என்னென்ன பண்ணிருக்கோமோ அதே தான் அவங்களும் பண்ணியிருந்திருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல். ஓகேங்களா? அல்டிமேட் லெவலில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் நம்மகிட்ட ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாமே, நம்மகிட்ட வந்து சேட்டலைட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ நேச்சுரல் பேரிடர்கள் வரும்போது நம்ம வந்து தற்காத்துக்கொள்றதுக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணுவோம். பட் அந்த விஷயங்கள் அவங்ககிட்ட இல்லாதனால தான் அந்த நாகரிகம் வந்து அழியக்கூடிய சூழலில் ஏற்பட்டுச்சு. அந்த நாகரிகம் தான் அழிஞ்சிச்சு தவிர, அதில் இருக்கிற மனிதர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நாகரிகத்துலேருந்து கூட நம்ம வந்திருந்துருக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் இது தாங்க இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் நாகரிகம், அதாவது இந்த சிந்து நாகரிகம் இருக்கும்போது அதே சூழ்நிலையில் அதே நேரத்தில் வேறு இடத்துல, அதாவது ஈஜிப்ட்லேயும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம், சைனாலேயும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம், மெசபட்டாமியும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக ஒவ்வொரு நாகரிகத்தையும், நம்ம நாகரிகத்தையும் அந்த நாகரிகத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம வந்து பேசலாம். அதே மாதிரி உலகத்துலேயும் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம்னா அது சிந்துவெளி நாகரிகம்னா அந்த பெருமை நமக்கு இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இருக்கிற கிராமத்தை கூட நம்ம வந்து நகரமாக மாற்றணும், அதாவது வந்து சிட்டியாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அதே
அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் தெரியும். பட்டு அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத போது பொதுவாண்டுக்கு முன்பு, அதாவது பிசியிலேயே, பிசி 3300லேருந்து 1900 3000 to 1900 பிசியிலேயே அவங்க வந்து அர்பனைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூணாவது விஷயம், ஸோ அவங்க அங்கே வந்து நாகரிகம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து அதை பற்றியும் நம்ம வந்து படிக்கலாம். அவங்க வந்து இயர்லி மேன் மாதிரியா, இயர்லி மேன் மாதிரியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க நம்மளோட நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற ஆட்சியாளர்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போது இருக்கிற மாதிரி இந்த சிஎம் பிஎம் இப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாமே மக்கள் ஆட்சி தான், ஹாப்பியாக வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னொரு விஷயம், அங்கே ராஜா இருந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாமே ஓவர்வியூ, இந்த லெசனோட ஓவர்வியூ தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நாலாவது விஷயம், இந்த சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதுலேயே வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக போகிற லெசன் இது டைம்லைன் அப்படின்னா, ஒவ்வொரு நாகரிகத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாகரிகம் வந்து எங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எவ்வளோ காலம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ்லையும் அதான் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு பேஜில் இருக்கும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான், இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஏன்னா வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒன்று ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஐஎம்சி. ஓகேங்களா, இதுதான் ஈங்கிறது என்னென்னா, இஜிப்ட், எகிப்துன்னு சொல்லுவாங்க தமிழில், ஈஜிப்ட். ஐங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ், எம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசபொட்டமியா. சிங்கிறது என்னென்னா, சைனீஸ். இது சைனீஸுங்கிறது தனி தயவு செஞ்சு தனியாக விட்டுருங்க, இதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, இதோட சேர்க்காதீங்க. ஈ அப்படிங்கிறது ஈஜிப்ட். ஓகேங்களா, ஸோ 3100லேருந்து இதே 100 தான் இங்கேயும், என்ன 1100, அவ்வளோதான் கணக்கு. ஸோ இந்த 3100 ப்ளஸ் 200 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3300 வரும். இந்த 3300 ஒரு 200 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3500 வரும். சிம்பிளாக இப்போது இந்த இங்கே என்ன கொடுத்துருவாங்க, 1100 கொடுத்துருவாங்க, அது கீழே 1900. ஸோ 1900 அது கீழே 2000. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை வந்து ஞாபகம் தான் பயன்படுத்துங்க. ஓகேங்களா, ஸோ 1100 ப்ளஸ் 900 அப்படின்னு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2000 வரும். அந்த ஒன்றை மறந்துட்டு ஏன் 2000 வரும். ஓகேங்களா, இல்லைனா கூட இது பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஞாபகம் வந்துடும். ஸோ சைனீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1700 டு 1122, அவ்வளோதாங்க. இதை தான் அவங்க திருப்பி 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 கொடுத்துருப்பாங்க. பிக்சர்ஸை பார்த்துக்கோங்க, மெசபொட்டாமியா பார்த்துக்கோங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எகிப்து பார்த்துக்கோங்க, நம்ம இண்டஸ்ஸு. இன்னொரு வந்து ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாகரிகத்துக்கு குதிரைனா என்னன்னு தெரியாது. அந்த மோஹஞ்சதார படம் பாருங்களேன், உங்களுக்கு சூப்பராக புரியுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பீப்புள் வந்து ஏன் வந்து நதிக்கரை ஓரத்தில், அதாவது ரிவர் கட்டை வந்து செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து மெயின்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து அங்கே அப்போது வந்து நமக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல போய் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னங்க தேவை, ஸோ அவங்க வந்து தொழில் அவங்களுக்கு தேவை, கண்டிப்பாக தொழிலுங்கிறது தேவை. அப்போ பணம் இல்லை, பணங்கிற விஷயம் அப்போ இல்லை, பார்ட்டர் சிஸ்டம் தான். பார்ட்டர் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி கொடுக்குறேன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஒரு கிலோ வந்து கோதுமை கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அவங்க விவசாயம் பண்ணணும், விவசாயம் தான் அவங்களோட ஒரு தொழிலாக இருந்துச்சு. அப்போ விவசாயம் பண்ணாலும் சரி, அவங்க இருக்கிற இடம் நல்லா இருக்கணும்னாலும் சரி, அங்கே இருக்கிற சாயில் வந்து, அதாவது மண் வந்து நல்லா தரமாக இருக்கணும். அப்போ சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கணும். அதே மாதிரி சாயில் ஃபெர்டைலாக இருந்தால் மட்டும் போதுமா விவசாயத்துக்கு, இல்லை வாழ்கிறதுக்கு? குடிக்க தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும், ஸோ தண்ணி பாய்ச்சறதுக்கும் தண்ணி வேணும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங். அங்கே நல்ல சாயில் நல்லா இருந்துச்சு, நல்ல குடிக்கிற தண்ணி நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி வந்து விவசாயத்துக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி, ஸோ மற்ற நாடுகளுக்கே கூட அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லா விவசாயம் பண்ணுற எல்லா குட்ஸுமே அவங்களே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது தொழிலும் அது தானே, தொழிலும் அதுங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க வந்து அவங்க சுற்றி இருக்கிற அந்த சிந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நாடு தாண்டி கூட போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டும் நம்மக்கிட்ட இருக்குது, புரிஞ்சுக்கலாம். ரைட், அதை திரும்பியும் நான் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி, ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி, தொலையோட நகரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ தொலைஞ்சி போன நகரமாக கருதப்பட்டிருக்கிறது தான் அந்த நம்ம ஹராப்பா. ரைட்டுங்களா, ரைட். ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிப்பாய், ஸோ பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து பிரபலமாக வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு, இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு.
அப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு சிப்பை என்ன பண்ணுறா அப்படின்னா, நார்த்து வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் ஒன்றும் கிடையாதுங்க, பாகிஸ்தானுக்கு போகிறாரு. அவருக்கு என்ன வேலை, இந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கே இன்னும் வைக்கலாம், இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து கட்டலாம் அப்படிங்கிறத சுற்றிட்டே இருப்பார். அப்போ வந்து நார்த்து வெஸ்ட், ஸோ நார்த்து வெஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இதுதான் நார்த்து, இதுதான் வெஸ்ட்டு, இங்கே தான் பாகிஸ்தான் இருக்குது, இது இந்தியா, இது பாகிஸ்தான், இதுதான் நார்த் வெஸ்ட்டு ப்ராவின்சஸ், இதுதான் வந்து இப்போ இருக்கிற பாகிஸ்தான், அவ்வளோதான் விஷயம். இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து உயரமான என்ன சொல், உயரமான வந்து ஒரு கோட்டை மாதிரி, கோட்டை இல்லை உயரமான செவர்கள், அதெல்லாம் பிரிக் கேஸ்டில்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அவரே ஒரு முடிவுக்குறாரு, இந்த இடத்துல இது ஒன்று இருந்திருக்குப்பா, அப்போ வந்து அந்த தொலைஞ்சு போன ஹராப்பா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தோணுது. அதான் அதே மாதிரி அவர் நிறைய மிஸ்டீரியஸ் பிரிக்ஸ் அப்படின்னு பண்ணால் சுட்ட செங்கற்களை வந்து அவர் பார்க்குறாரு, அந்த இடத்துல பார்க்குறாரு, ஓகேங்களா. ஹீ ரோட், அவர் என்ன அவர் புக்கில் என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ருயின்டு பிரிக் கேஸ்டல் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ் பில்ட் அந்த ஹில், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1853 தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ட்ராக் வந்து போடுறாங்க. ஸோ 1853 போடுறாங்க, 1856 வந்து இந்த கொஞ்சம் இந்த இங்கேயும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் நிறைய கற்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கற்களாக அங்கே அந்த சிந்துவெளியில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த, ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா, தண்டவாளத்துக்கு நடுவில் வந்து செங்கல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கற்கள்லாம் போடுவாங்க. அப்போ வந்து அந்த கற்கள் போடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நிறைய கற்கள் அங்கவே கிடக்குது, கீழே கிடக்குது. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்னன்னே தெரியாமல், அந்த சுட்ட செங்கற்கள், அதை வந்து அந்த சுட்ட செங்கற்கள் எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களோட அந்த செங்கற்கள், அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அந்த தண்டவாளத்துக்கு நான் யூஸ் பண்ணுற செங்கற்களை வந்து நான் வந்து அந்த அங்கேயே கடந்துச்சுங்க, அந்த கல்லை தான் நான் வந்து தண்டவாளத்துக்குலாம் அங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது, கதையில் உண்மையான ஒரு விஷயம்தான். ஓகே, 1920 தான் ஆர்கியாலஜிஸ்ட், ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வேறு, தொல்லியல் துறை அப்படிங்கிறது வேறு, ஆராய்ச்சி அப்படிங்கிறது வேறு. ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்கவேஷன், ஸோ எக்ஸ்கவேஷன்னா ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அகழ்வாராய்ச்சி, ஓகேங்களா. ஸோ 1920 தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஹராப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இடங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட சர்ச்சிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்க நிறைய அங்கே மண்ணை தோண்டுறாங்க, தோண்டும் போது ஆனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த மூடிடுச்சு, மணலால் வந்து இந்த நாகரிகமே மூடிடுச்சு, அழியலை மூடிடுச்சு. அப்போ இல்லாமல் இந்த மணல்லாம் வந்து அள்ளும் போது வெளில பார்க்கும்போது நிறைய விஷயத்தை வந்து நிறைய சிட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறத பார்க்குறாங்க. 1924 தான் வந்து ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஏஎஸ்ஐங்கிறது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ஜான் மார்சல் அப்படிங்கிறவங்க, நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்குமே வந்து ரெண்டுமே ஹராப்பா மொஹஞ்சதாரோக்கும் ரெண்டுக்குமே வந்து ஸோ சிமிலரான காமன் ஃபியூச்சர்ஸ், ரெண்டு பேருக்குமே சில ஃபியூச்சர்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரியை வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ஜன் மார்சல் வந்து இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு, அதாவது லார்ஜஸ்ட் சிவிலைசேஷனாக இது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் மட்டுமே வந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எர்த்தன் வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து மண்ணில் கிடைக்கக்கூடிய அந்த மட்பாண்டங்கள் அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய டாய்ஸு, ஸோ குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸ்லாம் கூட இருந்திருக்கு, அதில் வந்து சில வித்தியாசங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படி, ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ, ஸோ மொஹஞ்சதாரோவோட ஹராப்பா வந்து மிகவும் பழமை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏஎஸ்ங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் ஜெனரல் தான் யாருங்க, யாரு, செர்ஜான் மார்சல். ஆனால் இதை வந்து ஆரம்பிக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்கோ, அவர் வந்து சர்வேயர். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங் அப்படிங்கிறது ஏஎஸ்ஐ வந்து ஆரம்பித்தது 1861, யாரோட, அலெக்சாண்டர் கன்னிகம், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஜென்ரல் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜென்ரல் வந்து ஒவ்வொன்றுக்கும் போய் வந்து பண்ணிருக்க மாட்டார், அவர்கிட்ட இருக்கிற சர்வேயர்ஸ் தான், அவர்கிட்ட இருக்கிற ஆட்களை தான் விட்டு எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதில் இவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்கம்.
இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹராப்பா தான் வந்து மொஹஞ்சதாரோட வந்து பழமை வாய்ந்தது, ஹராப்பா வந்து தொலைநிலை நகரம், ஹராப்பா இருந்திருக்கு, மொஹஞ்சதாரோ இருந்திருக்கு, ஹராப்பாக்கு மொஹஞ்சதாரோக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய 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 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ரெக்கார்டு அவங்க எப்படி சொல்கிறாங்க, அதுக்கான ரெக்கார்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா? ரைட், சொல்லிடலாம். ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மிச்சங்கள் என்னென்னா, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கற்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பிரீக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிரீக்ஸ், ஸோ என்னதுங்க, நம்ம வீட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செங்கல், அது அப்புறம் வந்து கல், அப்புறம் வந்து ப்ரோக்கன் பாட்ரி. ஸோ ப்ரோக்கன் பாட்ரிங்கிறது என்னங்க, மட் பாண்டங்கள், ஓகேங்களா? ஸோ தண்ணி குடிக்கலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி, அது எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து லொக்கேஷன் ஆஃப் த சிட்டி, டைம் அண்ட் பிலாங் டு, அதை வச்சு வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த லொக்கேஷன் ஆஃப் த சிட்டி, அந்த சிட்டி எங்கே இருந்திருக்கு அதை பற்றியும், அப்புறம் இந்த டைம் எந்த காலத்தில் அவங்க இருந்திருக்காங்க அதை பற்றியும் அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆன்ஷியன் லிட்டரரி சோர்சஸ், லிட்டரரி சோர்சஸ்னால் ஓலைச்சுவடிகள்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம தமிழர்களே நிறைய பேர் வந்து, ஸோ நம்ம வள்ளுவரையும் எடுத்துக்கோங்களே, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள ஓலைச்சுவடியில் எழுதிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், அவங்க என்னென்னா ஏரியல் ஃபோட்டோகிராஃப். ஏரியல் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மேலேருந்து இந்த ட்ரோன்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு டயக்ராம். ஸோ ஓகே, டயக்ராம் பேஸ்ட் ஏரியல் ஃபோட்டோகிராஃப் தான். ஏரியல் வியூங்கிறது மேலேருந்து வியூ, அவ்வளோதாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இப்போது வெளித்தோற்றம் வந்து அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துடலாம். பட் வந்து கிரவுண்டுக்கு கீழே என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலிமா தான். இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, கீழே வந்து இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் பேப்பரு பேக் பேப்பர் எல்லாமே ஸ்கேன் பண்ணுதல் பார்த்தீங்களா, ஸ்கேனரு, அது அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்கேனர் வச்சு தான் கிரவுண்டு கீழே என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அங்கே ஒரு மிஷின் இருந்துட்டால் அது பாட்டுக்கு வந்து அதோடய வேலையை செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற வகையில் தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரேடார். ரேடார் அப்புறம் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ரேடாரு அப்புறம் வந்து ரிமோட் சென்சிங் மெத்தட் மூலியமாகவும் கூட அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து வர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா இம்பார்ட்டன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அதே போல் வந்து அதை பற்றி ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ். ஸோ சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி இதெல்லாமே இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோத்தல். ஸோ லோத்தலுங்கிறது என்னென்னா செப்பனிடம் இடம். ஸோ செப்பனிடம் இடம் அப்படின்னா சந்த இடத்துல தான் வந்து டாக் யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக் யார்டுன்னு சொன்னால் என்னென்னா கப்பல் கட்டுறது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ தொலைவீரா அப்படிங்கிறதெல்லாம் ராஜஸ்தான் குஜராத் எங்கெல்லாம் இருக்குது. ஸோ கோட்டிஜிங்கிறது வந்து என்னதுன்னா குஜராத்து. ஓகேங்களா? ஸோ கன்வெரிவலா, ஸோ ஹராப்பா, ஸோ கலிபங்கனு, மெட்டதாய், ஸோ ராகிகர், ஹரியானா, ஓகேங்களா? ஸோ அம்ரி இதெல்லாமே வந்து பாகிஸ்தான், ஓகேங்களா? இப்போ இருக்கிற பாகிஸ்தான், இப்போ இருக்கிற இந்தியா, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்ந்துருந்துச்சு, இப்போ செப்பரேட்டட் இல்லை, மவுண்ட் பட்டன் செப்பரேட் பண்ணிட்டு போயிட்டாரு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ டைம் ஸ்பேனு. ஸோ டைம் ஸ்பேனுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 3300 1900. ஸோ ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன், பீரியட் அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் காப்பர் ஏஜ், அயன் ஏஜ், நிறைய ஏஜ் வரும். அது என்னன்னா, இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து காப்பர் யூஸ் பண்ணுறோன்னா அது காப்பர் ஏஜ், நான் பிரான்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதான் பிரான்ஸ் ஏஜ், அயன் யூஸ் பண்ணால் அயன் ஏஜ், அப்போ பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் ஏஜ், அவ்வளோதான். 3300 1900 பிசிஇ. ஸோ பிசின்னு சொல்கிறாங்க, வருஷம் சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க, ரைட்? இந்த இந்து சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பரப்பளவு இருந்துச்சு, இந்தியா ஃபுல்லுமே அதான் இருந்துச்சா, கிடையாது. அப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்துச்சு. அதே மாதிரி எத்தனை சிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சிட்டி இருந்துச்சு, கிராமம் 200 கிராமம், மோர் தென் 200 கிராமம் அது வில்லேஜஸ் இருந்திருக்கு, அவ்வளோதான், ரைட்டா? அர்பன் சிவிலைசேஷன் என்னது, இப்போ இருக்கிற சிட்டிஸ், அவ்வளோதான், ரைட்டுங்களா? இப்போ இருக்கிற சிட்டிஸ் வெல் கன்சீவ் டவுன் பிளானிங்கு, டவுன் பிளானிங்லாம் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் இந்த டவுன் பிளானிங்கே இருந்தது என்ன அப்படின்னா இந்த இந்து சிவிலைசேஷன் தான், ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்சர்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதே மாதிரி நல்ல பப்ளிக்கோட சுகாதாரத்துலேயும் அவங்களோட ஹெல்த்லேயும் நல்ல ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸு, அளவீடுகள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்திருக்கு. அதே மாதிரி சாலிட் அக்ரிகல்ச்சரு, அங்கே விவசாயமும்
அல்டிமேட் டெவலே இருந்திருக்கு லைஃப். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹராப்பாவுக்கு வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ். இதுலேருந்து இந்த லெசன் பொறுத்தவரை சொன்ன விஷயத்தே சும்மா 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 சொல்லிட்டுருப்பாங்க ரைட்டுங்களா, ஆனால் நமக்கு வேணுங்கிறத இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டவுன் பிளானிங் தான் வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ். யூனிக் ஃபீச்சர் என்னது? தனித்தன்மை. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்னென்னா டவுன் பிளானிங் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரைட். ஹராப்பா வந்து ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க, ஒன்று அப்பர் டவுன் லோவர் டவுன். மோஹஞ்சதாரோ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெட்ட வழியாக புரிஞ்சு போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்பர் டவுன் என்னென்னா அப்பர் டவுன் அப்படிங்கிறது தனியாக பிரி, அப்பர் டவுங்கிறது மேலே இருக்கும். இப்போ ஏற்காடு இருக்குன்னா ஏற்காடு கீழே தான் வந்து ஏற்காடுங்கிற ஒரு மலை, அந்த கீழே தான் வந்து சேலம் இருக்குது. பொறுத்துங்களா உங்களுக்கு? அப்போ மலையிலேருந்து பார்க்கும்போது சேலம் கம்மி. அப்போது மலையில் இருக்கிறது இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா புரியறதுக்காக, இப்போ மலையில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகிகள், அப்புறம் வந்து நம்ம கிரேட் பாத்து எல்லாமே வந்து அப்பர் டவுனில் இருக்குது. ஆனால் கீழே லோவர் டவுனில் வந்து நம்மள மாதிரி பொதுமக்கள் எல்லாமே அவங்க இருக்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அப்பர் டவுன் லோவர் டவுன் அதுதான் வித்தியாசம் ரைட். நெக்ஸ்ட்டு வந்து மெஹர்கர். மெஹர்கர் தாண்டி நம்மளால் வந்து இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனை படிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மெஹர்கர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டே. ஏன்னா மெஹர்கருங்கிறது வந்து நியோலித்திக் சைட்டுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போலான் பேசின் ஆஃப் த பலிஜிஸ்தான் இன் பாகிஸ்தான். ஸோ பலிஜிஸ்தான் பாகிஸ்தான் அங்கே தான் இது இருக்குது. இது நம்ம வந்து ஒரு பழமை வந்து அதாவது ஏர்லிஸ்ட் சைட்டுன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்து இங்கே வந்து நிறைய வந்து ஃபார்மிங்கு அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணியிருக்கிறதான ரெக்கார்ட் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து நியோலித்திக் கல்ச்சர் வந்து இங்கே மெஹர்கரில் வந்து 7000 BC வரைக்கும் 7000 BC வரைக்கும் வந்து நியோலித்திக் கல்ச்சர் வந்து இங்கே இருந்தது இருந்ததுக்கான ரெக்கார்டு இருக்குது. அதனால் வந்து நியோலித்திக் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மட்டும் இம்பார்ட்டன்ங்க, இதை பார்த்துக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து சஜஸ்ட் தட் நியோலித்திக் கல்ச்சர் வந்து எக்ஸிஸ்டட் இந்த மெஹர்கர் ஆஸ் இயர்லி 7000 BC இயர்லியிலேருந்து அது இருக்குது அப்படிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடுலாம் எப்படி இருந்துட்டுன்னா, ஸோ வீடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிட் அண்ட் கிரிட் சிஸ்டம் தான். ஓகேங்களா, ஸோ நார்த் டு சவுத்து. ஸோ சிம்பிளாக சொன்ன அவ்வளோதாங்க, நார்த் டு சவுத்து, வெஸ்ட் டு ஈஸ்ட் ரெண்டுமே வெட்டிக்குதா இன்டர்செட்டிங் அவ்வளோதான். இந்த ரோடோட கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இது ரோடு இருக்குன்னா இந்த இதான் ரோடுன்னா இங்கே கார்னர் எல்லாம் அப்படியே ரவுண்டட் கார்னர்ஸ். இப்படி இல்லை கார்னர், இப்படி இல்லை எப்படி, புரியுதா ரைட். நிறைய வீட்டில் வந்து ரூம் எல்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து அடுக்கு மடியும் இருந்திருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் அதில் இருந்திருக்குது ரைட்டுங்களா உங்களுக்கு, அவ்வளோதாங்க. வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் வந்து பண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஃபயர் எரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவாக இருக்கும், மழை தண்ணி வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி அழியாது, நல்லா இருக்கும், அவ்வளோதான். பிரான்ஸ் ஏஜ் ஏன் சொல்கிறாங்க, பிரான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரான்ஸ் ஏஜ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது என்னங்க, பெரிய விஷயம் ஒன்று கேட்டதுங்க. இப்போ நம்ம என்ன ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அது தான் அப்போ யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க ரைட்டுங்களா. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ இருந்து நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலை. ஆனால் அங்கே டெவலப்மெண்ட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஓகே ஓகே அவ்வளோதான். பட் ஆனால் அந்த காலத்தில் அந்த நாகரிகத்தில் ஒன்றுமே கிடையாது, பட் வேறு லெவலில் பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பண்ணியிருந்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஸ்லாப் பிரிக் மூலிமா வந்து மூடி வச்சுருக்காங்க, அப்படியே வெட்ட வழியில் வந்து ஓப்பன் பண்ணி விடல, எல்லாமே நீட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி அங்கங்கே வந்து ஹோல்ஸும் போட்டிருக்காங்க, ஏதாவது ட்ரைனேஜ் பிளாக் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து எடுத்து வர்றதுக்கும் வந்து போட்டிருக்கிறாங்க ரைட்டுங்களா. அதே மாதிரி வேற என்ன விஷயம், யூனிக்னஸான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டிலேருந்து நமக்கு வந்து ஒரு சோக் பிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் சோக் பிட் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம தண்ணிக்கும் தண்ணி விட்டுருங்க. ஸோ ட்ரைனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து என்னோட வீட்டிலேருந்து போகிற கழிவுகளை வந்து நிறைய வந்து குப்பையும் இருக்கும், அதை வந்து சேமித்து வைக்கிற மாதிரி அது அந்த அந்த செடிமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃபில்டர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக ஃபில்டர்லாம் போட்டு நிறைய ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய கண்ட்ரிலாம் வந்து அந்த அந்த நாட்டிலேருந்து வெளியே வர அந்த கழிவு நீரில் அந்த பைப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபில்டர் வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, வர குப்பைகள்லாம் இந்த மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செடிமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதேமாதிரி கிரேட் பார்த்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸோ அப்பர் டவுனில் தான் இருக்குது, ஹராப்பா அப்பர் டவுனில் தான் இருக்குது. இது வந்து லார்ஜ் ரெக்டாங்குலர் ரெக்டாங்கு கோட்டையாடு சொல்கிறாங்க. ஸோ கோட்டையாடுக்கும் டாக்யாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வாட்டர் ப்ரூஃப், ஏன்னா இப்போ இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சரே நிறைய பேர் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது, நிறைய ஸ்விம்மிங் ஃபுல் என் கண்ணெதிரையே கிராக் ஆயிடுச்சு, தண்ணி விழுது அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா, நேச்சுரல் பிட்டமின். நான் நேச்சுரல் பிட்டமின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ களிமண் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ நார்த் அண்ட் சவுத்து வந்து அந்த பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரில் இருக்குது, மூணு பக்கம் நமக்கு வந்து ரூம் இங்கே இருக்குது. ஸோ நார்த்து சவுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுங்க இருக்குது ரைட்டுங்களா, அவ்வளோதாங்க. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை இதில்.
கிரானரி. கிரேட் கிரானர் இருக்கிறது தானிய களஞ்சியம். ஸோ தானிய களஞ்சியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் வரும்போது வந்து நமக்கு வந்து எந்த அக்ரிகல்ச்சர் எதுவுமே இருக்காது, உணவு தானியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மேசிவ் பில்டிங்கில் பெரிய பெரிய பில்டிங் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்போ அது நமக்கு உதவும், நம்ம வேணுங்கிறப்போ உதவும் ரைட்டுங்களா. அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து மட்டில் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே மட்டில் பிரிக்ஸ் கிடையாது, இது எல்லாமே மேட் அப் ஆஃப் மட் பிரிக்ஸில் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ பர்ன்ட் பிரிக்ஸில் மட் பிரிக்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. இதுக்கான ரெக்கார்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக்கி கரு. ஸோ ராக்கி கரு எங்கே சார் இருக்குதுன்னா ஹரியானா ரைட்டுங்களா. இது பிலாங்கிங் டு த மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். நெக்ஸ்ட் இது அசெம்பிளி ஹால். ஸோ அசெம்பிளி ஹாலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொஹஞ்சதாரோ அசெம்பிளி இருந்திருக்குது, 20 பில்லர் கொண்ட 4 ரோ, அவ்வளோதாங்க. ட்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்னா ஹரப்பா வந்து பெரிய ட்ரேட் கிரேட் ட்ரேடர்ஸு, நிறைய அளவீடுகள் அதாவது வெயிட் மெஷர்ஸ்லாம் இருந்திருக்கு, அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மாட்டு வண்டி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்போக்லெஸ், அது உருண்டு உருண்டியாக இருக்கலாம், ஸ்போக்ஸ் கிடையாது. ஸ்போக்ஸ் என்னதுங்க, அந்த வீலில் அந்த இந்த புல்லட் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்போக்கு, அது இருக்காது அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ட்ரேட் பண்ணதுக்கான ரெக்கார்டு, வணிகம் பண்ணதுக்கான ரெக்கார்டு நமக்கு இருக்குதுங்க. ஒன்று ரெக்கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெசபட்டமே தெரியுங்களா. ஸோ மெசபட்டமையால் வந்து மெரிட்டன் ட்ரேட் அப்படின்னா, ஸோ கடல் வழி வணிகம் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டுங்களா. அது நம்ம நமக்கான அந்த ஒரு அதுக்கான ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அந்த சீலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்க்குன்னு ஒரு சீல் இருக்குது, அதுக்கான ரெக்கார்ட் நம்மகிட்ட எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெசபட்டமில் மாடர்டே ஈராக்கில் குவைத்தில் மற்றும் நிறைய சிரியா அப்படிங்கிற பகுதியில் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நரம் சிங் ஆஃப் த அக்கடன் எம்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ கிங் நரம் சிங், ஸோ நரம் சிங் அப்படிங்கிற ஒரு அரசர், அக்கடியன் எம்பியரோட அரசர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுவல்லரி வந்து ஒன்று வாங்கியிருக்காருங்க மெலுகா அப்படிங்கிற இடத்துல இருந்து, ஓகேங்களா, ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மெலுகா. அது வந்து இண்டஸ் வலி ஒரு ரீஜன், ஓகேங்களா, அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிலிண்ட்ரிக்கல் சீல் தான் நம்ம சீலு, அது வந்து பெர்ஷியன் கல்ஃபு. ஸோ கல்ஃப்னு என்ன, சவுதி அரேபியா தான் கல்ஃபு. அதே மாதிரி மெசபட்டமியா வந்து இங்கே எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ நேவல் டோக்கியாடு செப்பனிடம் இடம் அப்படின்னா, செப்பனிடம் இடம் அப்படின்னா, ஸோ கப்பல்லாம் கட்டுறது எல்லாமே சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு டாக்கெட் அட் லோத்தல். ஸோ லோத்தல் தான் சொல்லணும், இப்போது குஜராத்தில் இருக்குது, எங்கன்னா சபர்மதி ஆற்றுக்கிட்ட, அவ்வளோதாங்க. ஸோ லீடர் ராஜா இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற ரெக்கார்டு கிடையாது, பட் லீடர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செலை நமக்கு ஒன்று கிடச்சிருக்குங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பியர்டு, ஸோ பியர்டு மீசை தடை எல்லாமே வந்து நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்காங்க, கச்சா மூச்சாலாம் கிடையாது. அதே மாதிரி தலையில் வந்து ஃபோர் ஹெட்டில் வந்து என்னென்னா, ஒரு இது ஒரு ஆர் ஒரு ஒரு ஆர்னமெண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி கையில் இருக்குது. அதே மாதிரி ஷால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து வந்து கீழே இறக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து இப்போ இருக்கிற மக்கள் கூட அந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னாலஜி வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட் மெஷரு, அப்புறம் வந்து அளவீடுகள்லாம் இருந்துருக்குதுங்க. 1704 மில்லிமீட்டர் அளவு கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். இது வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டான ஸ்கேல் ஆஃப் த அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன், அவ்வளோதான். மற்ற சிவிலைசேஷனோட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால நம்ம குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஓல்டு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து லத்தீன் வார்த்தை, சிவிக்ஸ் அப்படின்னா என்னென்னா சிட்டி, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து ஷார்ஜான் மசல் தான் பார்ப்பார். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, இந்த நகரத்தில் இவ்வளோ ஒரு நுணுக்கமும் பண்ணியிருக்கிறாங்களா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. டிஃபிகல்ட், ஐ ஃபோன் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ் தட் இட் வாஸ் அ ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடல். ஏன்னா இந்த அளவுக்கு மட்டும் வந்து யாரும் பண்ணியிருக்க முடியாது இல்லையா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ வேறு என்னன்னா, கேவிடி, இது 3000 வருஷம் பழமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போலேருந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறது எவ்வளோ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 வருஷம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேவிடி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கொர்க்கை மஞ்சள் தொண்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆப்கானிஸ்தான பிளேசஸ் எல்லாமே இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொர்க்கை பூம்புகார் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானு. இதில் இருக்கிற அந்த சிட்டி ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம செங்கமேஜில் வந்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காவிரி பான்ஸ் அப்படிங்கிற அந்த ரிவரை பற்றியும், அதே மாதிரி காவிரி வளப் போர்னை இன் பாகிஸ்தானை பற்றியும் சங்கம் லிட்ரேச்சரில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிடன் ட்ரெஷர்ஸ் என்னென்னலாம் வந்து அவங்களோட ட்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எழுத்துக்கள் தான் ட்ரெஷர்ஸ். ஏன் அப்படின்னா, இது வரைக்குமே கூட அவங்களோட எழுத்துக்களை பற்றி யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னா அதை பற்றி என்னென்னு தெரியல. அப்பரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வரை காமன் யூஸ் சொல்கிறாங்க. கிளே ஸ்பிண்டல்ஸ் உள்ளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லவ் அண்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செட்டில்மெண்ட்ஸ் ஆர் பில்ட் ஆன் கிரேட் பிளாட்ஃபார்ம் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட் சொல்கிறாங்க. ஸோ லவ் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னென்னா எந்த ஒரு ஆர்மி இருந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, ஆர்மி இருந்ததுக்கான ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய கார்மெண்ட்ஸ் ஜுவல்லரிலாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸ் இருக்குது ரைட்டுங்களா, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கடுத்து ஆர்னமெண்ட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ்ங்கிறது என்ன, ஒரு பாப்புலர் அமங் த மென் அண்ட் உமன் திடம் தெம்சல் த நெக்லஸ் ஆர் ஆம்லெட்ஸ் பேங்கிள்ஸ் ஃபிங்கர் ரிங்ஸ் ஏஸ்டட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஐ இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குதிரங்கிறது என்னன்னு தெரியாது, அதே மாதிரி ஐயனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஐயனுங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ காப்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ் பை த ஹியூமன் சொல்கிறாங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ் த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக பார்க்குறது ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் தான் அவங்க பெருசாக பார்க்குறாங்க. யார் அவங்கள வந்து ஆண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ராஜாங்கள்லாம் இருந்ததுக்கான ரெக்கார்டு கிடையாது, பட் ஏதோ சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்கலாம், ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதே மாதிரி அவங்களோட ஆக்குபேஷன்கிறது நமக்கு எதுவும் தெரியல, பட் இருந்தாலும் விவசாயம் அப்புறம் வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் பாட்ரி மேக்கிங் ஜுவல்லரி மேக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய வந்து நிறைய மெர்ச்சன்ஸ் ட்ரேடர்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்கலாம், அதே மாதிரி கேட்டல்லாம் இருந்திருக்கும், அதே மாதிரி நிறைய இடத்த டொமஸ்டிக் மெனன்ஸ் இருந்திருக்கும். ஸோ பாட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களை வந்து எப்படி சுட்டு பண்ணணும் அப்படின்னு தெரியுது. ஸோ வேறு வெல் ஃபயர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்ரிஸ் வேறு, அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கலர் வந்து ரெண்டு தாங்க, ஒரு ரெண்டு கலர் உங்களுக்கு தெரியும், ஒன்று ரெட்டு இன்னொன்று பிளாக். நான் எவ்வளோ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இவ்வளோதாங்க விஷயமே ஓகேங்களா. இதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் இருந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, அதனால தான் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, எந்த மத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஒருத்த வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதர் காடஸ் வந்து கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, மதர் காடஸ் அப்படி கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு ரெக்கார்டு ஒன்று இருக்குது, அதுக்கான சில தான் இது. நெக்ஸ்ட் டாய் கல்ச்சருங்கிறது அந்த காலத்தில் இந்த குழந்தைங்க இந்த காலத்தில் இப்படி இந்த குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு வந்து டாய்ஸ் தேவையோ, அதே மாதிரி அந்த காலத்தையும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ் தேவைப்பட்டுருந்துருக்கேன். ஸோ அந்த டாய்ஸில் வர வரிசையில் தான் இந்த கார்ட்டு, இந்த கவ்வித்து, மூபிள் ஹெட்ஸு, லிம்ஸு, க்ளே பால்ஸு, டென்னிடாலு, ஸ்மால் க்ளே மங்கே, டெரக்கோட்டா, குஸ்குரல், கீட்டிங் இது சந்திங் இதெல்லாமே ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த இயர்லிஸ்ட் ஃபார்ம் த ரைட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமேரியன்ஸ் என்ன தான் ஆச்சு, ஹராப்பா இவ்வளோ நல்லா வந்துட்டு இருந்த நாட் இந்த நாகரிகத்துக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் ஃப்ளட் டேஸ், சும்மா வந்து புயல் வருது, அது வருது, இது வருது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், கிளைமேட் மாறுறது, அந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸு. ஸோ கலாமிட்டிஸ்ங்கிறது என்னென்னா டிசாஸ்டர்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஆர் டிசாஸ்டருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பேரழிவு அவ்வளோதான். ஆர்கியாலஜிக்கல் செட் மொஹஞ்சதுரா வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் செட் மொஹஞ்சதுரோவில் இருக்கிற அந்த ஆர்கியாலஜிக்கல் செட்டை தான் வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் செட்டாக வந்து என்ன பண்ணுறோம் யூனெஸ்கோ வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் நான் சொல்லியிருப்பது எப்படி அச்சீவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சி ஃபோர்டீன் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. சி14ங்கிறது கார்பன் 14 அவ்வளோதான். இண்டஸ்ட்ரியலேஷன் பற்றி ஜென்ரல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உலகத்துலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அமங் த ஓல்டஸ்ட் இந்த வேர்ல்டு. அதே மாதிரி வந்து இது வந்து பெருசு ஏன்சியன் சிவிலைசேஷன் இருக்கிற நாலு, ஈஜிப்ட், மெசபடிமியா, சைனீஸ் இண்டஸ்ட்ரியில் இது வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ல்டு ஃபஸ்ட் பிளானட் சிட்டிஸ்னு சொல்கிறாங்க. இது அட்வான்ஸ்டு சானிடேஷன் ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குது, ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த்லாம் இருக்குது ரைட்டுங்களா. அதே மாதிரி சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன படிச்சு மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஹரப்பன் கல்ச்சருங்கிறது, அர்பன் கல்ச்சர், அதுவும் கிரேட் பாத்துங்கிறது ஒன் ஆஃப் த இயர்லிஸ்ட் பப்ளிக் டைம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை சிவிலைசேஷன் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்டாக இருக்குன்னா இந்த நாகரிகம் வந்து உலகம் இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு, உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடையாது, இந்தியாவில் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருந்திருக்குது. எங்கள் பார்ட்டாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்டு. இதை வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்த்து பக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஸோ நார்த்து பக்கம் ஆப்கானிஸ்தான் வரைக்கும், சவுத்து பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும், ஈஸ்ட் பக்கம் கஹர் ஹக்ரா ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் பக்கம் வந்து மக்ரான் கோஸ்ட் அவ்வளோதாங்க. மக்ரானுங்கிறது என்னதுங்க, பலுஜிஸ்தான், அதுதான் பாகிஸ்தான் அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது அவ்வளோதாங்க. இது டாக்கியார்டு ஆர்டிஃபேக்ட் பிட்டு மின் ஸ்பின் லிசி ஸ்டேட்டு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டு. இது என்னென்னா த கிரேட் பிரமிட் ஆஃப் த கிசா, இது வந்து ஒரு கிசாங்க ஓகேங்களா. இது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிங் குஃபு கட்டியிருப்பாங்க என் 2500 BC கட்டியிருப்பாங்க. இது வந்து எதனால் கட்டப்பட்டுச்சுன்னு கேட்டால் லைம் ஸ்டூலில் கட்டப்பட்டிருக்கு. ஒன்று 15 டன் ஈச் அவ்வளோதான். மெசபடமியா சுமேரன் பீரியடு, ஊர் ஜிகரத், இது வந்து யார் கட்டியிருப்பாங்க மெசபடமியா சுமேரன் பீரியட் யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிர் கிங் உர் நமு அப்படிங்கிறவர் தான் கட்டியிருப்பார். இந்த ஹானர் ஆஃப் த மூன் காட் சின், இந்த இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க, இந்த ஹானர் ஆஃப் த மூன் காட் சின்னை கட்டினது யார் அப்படின்னா கிங் உர் நமு. என்னத்தை கட்டினார், ஜிகரத்தை கட்டியிருக்காரு. ஸோ ஜிகரத்து உர் நமு ஹானர் ஆஃப் த மூன் காட் சின். ஓகே, இது அபு சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டெம்பிள் பில்ட் அப் த இஜிப்டியன் கிங் ரமிசிஸ் ஓகேங்களா.
ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன். அவ்வளோதான், இதில் விஷயம் அவ்வளோதாங்க, அதுக்கு மேலாம் ஒன்றுமே கிடையாது. இது மேலே 7th 8th அதெல்லாம் வந்து எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கும் மீன்ஸ் இது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்டும் கவர் பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன், இது எல்லாமே சும்மா அசால்ட்டாக சொல்லியிருப்பேன், அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நன்றி, வணக்கம்.